விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷனை இப்பதான் பாக்குறேன். வணக்கம் சாஜகான். நன்றி. வணக்கம் வணக்கம். நல்ல பாட்டு, அந்த பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமாக குறிப்பாக இந்த காலநிலை பற்றி தான் பேச வேண்டும். இப்படியே பேசிக்கொண்டிருக்கிற பொழுது வீடியோ மூலமாக நீங்க பார்க்கலாம், இன்னும் கொழும்புல அந்த தூசி துகள்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லி இருக்கிறது. சோ கடந்த காலங்களில், கடந்த வாரம் எல்லாம் என்னடா பனிமூட்டமா இருக்கு பனிமூட்டமா இருக்குன்னு சொல்லி நாங்களும் பார்த்தோம், பகிர்ந்தோம் வானொலியில. அதுக்கு பிறகுதான் சம்பவம், மோகோ இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவில் இருந்து இல்லையா மென்டோஸ் என்கின்ற புயல் அது வந்தது. இப்ப சென்னையை தான் அதிகமாக தாக்கி இருந்தது. இப்பொழுது படிப்படியா எங்க நாட்டில இருந்து அது அப்படியே போயிட்டு போனது. அது அந்த தூசி படிமங்கள் இன்னும் சில நாட்கள் அப்படியே எடுக்கும், அது முழுமையாக இல்லாம ஆகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சீரட்ட காலநிலை இந்த தூசி படிமங்களின் காரணமாக சிறுவர்களுக்கு இந்த சுவாச ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுவர்களையும் தாண்டி சாஜகான் இந்த சுவாச பிரச்சனை இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வீசிங் அந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய ஆட்கள் எல்லாம் முகக்கவசம் அணிந்து வெளியில செல்லும்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இது வந்து நீண்ட நாட்களுக்கு இல்ல, நாங்கெல்லாம் கொரோனா காலத்துல எல்லாம் வருஷ கணக்கில் அணிஞ்சிருந்தோம் முகக்கவசம். இப்பயும் ஒரு சில ஆட்கள் முகக்கவசத்தோட தான் வெளியே தெரிகிறார்கள், வெளியே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் இந்த குறுகிய காலத்துக்குள் இந்த தூசி துகள்கள் இருக்கின்ற காலப்பகுதியில முகக்கவசத்தை அணிந்து கொண்டு வெளியில செல்லும்படியாக அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருந்தது இல்லையா. அந்த காற்றினுடைய அந்த மாசுத்தன்மை அளவெடுக்கிற அந்த சுட்டன் வந்து கடந்த வாரம் 181 அந்த தாண்டி இருந்தது. 150 தாண்டினாலே வந்து காற்று வந்து மாசடைந்திருக்கு அந்த மாதிரி அதான் சொல்லப்படும். அதை இப்ப வந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. தூசு படிமங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசம் அணிவோம். கடும் குளிராகவும் இருந்தது இந்த காலகட்டங்களில். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர போகிறோம். சீனா பச்சை கொடி காட்டி இருக்கிறாங்க. சோ சீனாவுக்கும் உலக தலைவர் IMF தலைவர் வந்து பேச்சுவார்த்தை, சீன பிரதமரும் அவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில இலங்கைக்கு கடன் வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் ஒரு சந்தோஷமான செய்தியா தான் காணப்படுகிறது. சோ ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க. என்ன சந்தோஷம் கேட்கலாம். சர்வதேச நாணய நிதியத்துடன் சீனா பேச்சுவார்த்தை நடத்தியதில் அது வந்து வெற்றி அளிச்சிருக்கிறது. அந்த சந்தோஷமான செய்தியும் வந்திருக்கு. அதே மாதிரி சில அத்தியாவசிய பொருட்கள விலையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. டின் மீன், அதே மாதிரி அரிசி, அந்த மாதிரியான உள்ளிட்ட பொருட்கள் வந்து விலை குறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பால்மாவினுடைய 400 கிராம் பால்மாவினுடைய வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம், கடும் கஷ்டமா இருக்கிறது. 240 ரூபாய்க்கு என்ன டீ குடிக்கிறது. ஆமாமா. உலகின் உதைபந்தாட்ட போட்டிகள் எடுத்து பார்ப்போமானால் அரையிறுதிக்கு 2 அணிகள் முன்னேறி இருக்கிறது. அர்ஜென்டினா, குரோசியா 2 அணிகளும் முன்னேறி இருக்கிறாங்க. சோ பிரேசில் அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவில் தரப்படுத்தல் ஒன்றில் இருக்கிறது பிரேசில். 12ஆம் இடத்தில் இருக்கிறது குரோசியா. ஆக குரோசியா அணி பிரேசிலை அப்படியே வீழ்த்தி அரையிறுதிக்குள் முன்னேறி இருக்கிறது. கொஞ்சம் பிரேசில் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கவலை. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபெஸ்டுக்கு வந்து இந்த 90 நிமிடங்கள் போட்டி இடம்பெற்று திரும்ப மேலதிக நேரம் கொடுக்கப்பட்டு 1-1 சமநிலையில இந்த போட்டி முடிவடைந்தது. பெனால்டி கிக் வந்து 4-2 என்ற அடிப்படையில் வீழ்த்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அர்ஜென்டினா நெதர்லாந்து போட்டியும் இருந்தது. அர்ஜென்டினா சிலர் தோத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல அந்த போட்டி வந்தது. ஏன்னா அர்ஜென்டினாவும் அதே மாதிரி தான், முதலாவது டைம் முடிகிற நேரம் சமநிலையில் இருந்தது 2-2 என்று. அடுத்த இதை வந்து அவங்க சாதகமா பயன்படுத்தினாங்க பெனால்டி கிக். ஆமா, கிடைச்சது எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு விட்டாங்க, கோலா மாட்டி விட்டாங்க. சோ அர்ஜென்டினா முன்னேறி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய நாடாளுமன்ற செய்திகளை பார்ப்போமானால் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 3ஆம் நிலை வாசிப்பு மீதான பட்ஜெட், வாக்கெடுப்பு நிறைவேறிருக்கிறது. அதுலயும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இலங்கை அரசு. அப்ப கடைசி அந்த 8ஆம் தேதி வர போறதுல எப்படியுமே. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த செய்திகளோடு நாட்டில் ஆங்காங்கே இந்த மண் சரிவுகள், அதே மாதிரி இந்த காலநிலை காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. சில மண் சரிவுகள், அதே மாதிரி மரங்கள் முறிந்து விழுந்ததிலும் வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது, உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, பாடசாலைகள் சேதமடைந்திருக்கிறது. சோ இது ஒரு ஆண்டின் இறுதி மாதமண்ட படினால இயற்கை அழிவுகள், இயற்கை அனர்த்தங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாகத்தான் காணப்படுகிறது. என்னதான் நடந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக
இருப்போம். அதையும் ஞாபகப்படுத்தணும். அது மாதிரி இந்த டெங்கு நோய் சம்பந்தமாகவும் கண்டிப்பாக, அதாவது அண்மையில கூட ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் இருந்திருந்தார். 28 வயதான ஒரு இளவயது மரணம் ஒன்று இடம்பெற்றிருந்தது டெங்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய பகுதிகளையும் கவனமாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. இந்த டெங்கு தாக்கத்திற்கு உள்ளாயினா அதற்குரிய மருந்து சிகிச்சைகளை உடனடியாக நீங்கள் அதையும் ஞாபகப்படுத்துறோம். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். பாய்.